ஹாய், நான் ரூபஞ்சயா. போய் வேற வேலை இருந்தா பாருங்கடா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மிகவும் காட்டமான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. விஜய் சேதுபதி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப கூலான ஒரு ஆக்டர், ரொம்ப இயல்பான சாதாரணமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்களையும் மக்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரு. அவர் போற இடத்துல எல்லாம் ரசிகர்கள் கூட அவர் எடுக்கிற போட்டோஸ் வந்து சோசியல் மீடியாஸ்ல பயங்கர ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. எங்க போனாலும் ரசிகர்களை பாரபட்சம் பார்க்காம அவங்க மேல கை போட்டுக்கிறது, அவங்கள கட்டி பிடிக்கிறது, அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப சகஜமா பழகக்கூடிய ஒரு ஆக்டர். அதனாலதான் அவருக்கு வந்து ஜீரோ ஹேட்டர்ஸ், அதாவது ரஜினி, கமல், தளபதி, தல, கார்த்தி, சூர்யா, இந்த மாதிரி எந்த நடிகருக்கு ரசிகர்களா இருந்தாலும் அவங்களுக்கும் விஜய் சேதுபதியே பிடிக்கும். அந்த மாதிரி மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த அளவுக்கு காட்டமா பல லட்சம் பேர் தன்னை ஃபாலோ பண்ற ட்விட்டர் பக்கத்துல போய் வேற வேலை இருந்தா பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் மேல ஒரு ஐடி ரெய்டு போச்சுங்க. இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளும் விஜய் அவர்கள் நெய்வேலியில் ஷூட்டிங்ல இருந்தப்ப இந்த சுரங்கத்துல ஷூட்டிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கும்பல் போய் பிரச்சனை பண்ணிச்சு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பண்ண ஒரு கலையபரத்துல விஜய் அவர்கள் எங்க பார்த்தாலும் அவர் தான் இந்த ஒரு வாரம் நிறைஞ்சிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் விஜய் 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 தான், கடவுள் மாதிரி எங்கும் வியாபித்திருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே விஜய் அவர்கள் வேற லெவல் தான், அவரை இன்னும் வேற ஒரு லெவலுக்கு இந்த குரூப் கொண்டு போயிருச்சு. இந்த நெய்வேலியில போராட்டம் பண்ண குரூப்பும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து வேற லெவல் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகை ஆகாது. இந்த மாதிரி அந்த பஞ்சாயத்து வேற சைடு போயிட்டு இருக்க ஐடி ரைடு வந்து அது வேற லெவல் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஒரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி நிர்வாகத்து கூட சேர்ந்துகிட்டு அந்த கல்லூரியில இருக்கிற குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மாணவர்களை இன்னொரு குறிப்பிட்ட மதத்துக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த கல்லூரி நிர்வாகமும் விஜயும் இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ மாஸ்டர் படத்தின் மூலமா இந்த விஜயோட குழுவுல விஜய் சேதுபதி அவர்களும் இணைஞ்சிருக்காரு. சோ இவரும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டாரு. அதோட இல்லாம விஜய், அந்த கல்லூரி நிர்வாகம், விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கல்லூரியில இருக்கிற குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மாணவங்களை இன்னொரு குறிப்பிட்ட மதத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதனாலதான் விஜய் அவர்கள் மேல ஐடி ரெய்டு போச்சு, உண்மையான ஐடி ரெய்டுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தன்னை பத்தி இந்த மாதிரியான அவதூறுகளை சோசியல் மீடியாஸ்ல பரப்புறத பொறுத்துக்க முடியாத விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல போட்டுட்டு வராங்க இல்லையா, விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மதத்துக்கு மாறிட்டாரு, நிறைய மாணவர்களையும் அந்த மதத்துக்கு மாற்ற முயற்சி பண்றாரு, விஜய் அவர்கள் கூடயும் குறிப்பிட்ட கல்லூரி நிர்வாகத்துக்கூடையும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்திருக்காருங்க. அவரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணி அதுக்கு மேலதான் இந்த மாதிரி போய் வேற வேலை இருந்தா பாருங்கடா அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. சோ விஜய் சேதுபதி அவர்களையும் விஜய் சேதுபதியும் அந்த குரூப் வேற ஒரு லெவலில் கொண்டு போய் வைக்க போதா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.